வணக்கம் நண்பர்களே. மதன காமப்பு பேரை கேட்டாலே பயங்கரமாக இருக்குல்ல. இந்த மதன காமப்பு நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டாங்க, ஆனால் எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த மதன காமப்பு வச்சுருக்குது. இது செடி வைத்து பல வருடங்கள் கழித்து, பல தலைமுறைகள் கழித்து தான் இது பூக்கவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை வருடங்கள் கழித்து பூக்கும், இதனுடைய நன்மைகள் என்ன, இதனுடைய பயன்பாடு எப்படிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிந்துக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம விவசாயம் அதிசயம் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதனக்காமனார் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்காருங்க பார்த்தீங்களா. அரசர்கள் வந்து 100 கல்யாணம் எல்லாம் இதை சாப்பிட்டுட்டு தான் பண்ணியிருக்காங்க. இது உலகத்தில் ஒரு வித்தியாசமான பொருள். நீங்கள் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வாங்குற மதனக்காமன் நீங்கள் வாங்குறது எல்லாம் அது பொய்யானது. அது ஆக்சுவலாக பாம் ஆயிலுக்கு அந்த காயை தான் உங்களுக்கு தர்றாங்க, அதுக்கு பூவை தான் தர்றாங்க. இதுதான் உண்மையான மதனக்காமன் பாருங்க. நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன், என்கிட்ட நிறைய இருக்கு. அடுத்தா ஏதாவது நான் உண்டா போடுற சத்து மாவில் 44 சத்து மாவு கூட இதை கலக்க போகிறேன் சரிங்களா. உங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியம் வரணும்னு சொல்லிட்டு நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மதன காமப்பூ அப்படிங்கிறது ஒரு காரண பெயர், அதனால் இதை பேரை வைத்தே நம்ம தெரிந்து கொள்ளலாம் இது எதற்கான பயன்பாடுக்கு அதிகமாக பயன்படும் அப்படிங்கிறது. ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனைகளுக்கு இது வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது. சரி, இந்த பூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோமே. இது 150 வருஷம் கழித்து தான் பூக்க ஆரம்பிக்குமா, அதாவது இதோடைய செடி வைத்து இது வளர்ந்து 150 வருஷம் கழித்து தான் இது பூக்க ஆரம்பிக்கும். அதாவது சொல்லப்போனால் இப்போ நம்ம வைத்தோம் அப்படின்னா நம்முடைய 3வது தலைமுறை அவங்க தான் இதை வந்து பயன்பட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு செடி. இது பூ பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக 7.5 கிலோவுக்கும் அதிகமாக பெருசாக வந்து இது வெயிட் போடக்கூடியதாக இருக்கும், நல்ல பெரிதாகவும் இருக்கும். இந்த பூ வந்து வானத்தை நோக்கி வளரும். சில வாழைப்பூலாம் பார்த்திங்கன்னா மண்ணை நோக்கி வளரும். இது வந்து வானத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது தான் இந்த மதனக்காமப்பூ. இந்த மதன காமப்பூவை தான் சோமபானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி நிறைய ராஜாக்கள் காலத்தில் தேவர்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த சோமபானத்துக்கு முதல் மூலப்பொருளாக வந்து இந்த மதனக்காமத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது பயன்படுத்துகிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. இதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம்னா, இதை வந்து நல்லா எடுத்து இந்த பூவை வந்து நல்லா பொடியாக்கி பவுடர் ஃபார்மில் பொடியாக எடுத்து அதை வந்து மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் உணவு முறையில் சேர்த்துக்கிறதுனாலையும் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இதே மாதிரி மொட்டாகவும், அதாவது பூக்களாகவும் பறித்தும் இதை விற்பனை பண்ணுறாங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், இதை பயன்படுத்துகிறதுனால இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கொள்ளணும் விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். திரு எபனேசர் அப்படிங்கிறவங்க, இவங்க ஒரு வைத்தியர், உங்கள்கிட்ட பேசுவாங்க. நிறைய நன்மைகளை இவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். இந்த மதன காமப்பூவை பற்றியும் நீங்கள் நல்லாவே தெரிந்து கொள்ளலாம். இதை பயன்படுத்துறதுனால எக்கச்சக்கமான மருத்துவ பயன்பாடுகள் நமக்கு இருக்குதுங்கிற உண்மை. பார்த்துருக்கீங்களா இதை பாருங்கள், இதுதான் மதன காமப்பூ சரிங்களா. இது வந்து தேவர்கள் இதுதான் சாப்பிட்ருக்காங்க. சோமபானம்னு சொல்கிறது 100 பொருட்கள் சேர்த்து கொண்டு பண்ணுற ஒரு பானம். அதில் முதல் பொருளாக இதை தான் சேர்த்துருக்காங்க. ஆக்சுவலாக மலட்டுத்தன்மையை நீக்கும், அதிகமான ஆண் பெண்களுக்கு சக்தியை தரும், உடலுள்ள குறைபாடுகளை நீக்கும் சரிங்களா. இது தேவையானவங்க எங்கிட்ட வரலாம் வாங்கிக்கலாம். இவங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. இது ஒரு உன்னதமான பொருள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த நாள்லாம் முன்னாடி நாட்களில் இல்லாத ஒரு பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்குது என்னென்னா மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மைலாம் முன்னாடி நாட்களில் கிடையாது. ஏன் அப்படின்னா இயற்கையான இதே மாதிரி பொருட்கள் பயன்படுத்தினதுனால தான் முன்னாடி நாட்களில் மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. இப்போ மலட்டுத்தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் செயற்கையான பொருட்களாக இருக்கலாம், நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த வந்து மதன காமப்பூவை வந்து நம்ம உணவில் மருந்தாக எடுத்துக்கிறதுனால உடலுக்கு நிறைய நன்மைகள் இருக்குங்கிறது மிகப்பெரிய உண்மை. ஐயா வணக்கம். இப்போ பாருங்க மதன காமப்பூ பார்த்தீங்களா, 7.5 கிலோ இருக்கும் என் கையில் இருக்கு. இப்படி ஒரு பொருள் உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. தேவர்களுக்கு இதில் தான் சோமபானம் உண்டு பண்ணி கொடுத்தாங்க. சோமம்னு சொல்றது 100 பொருள்களுக்கு கலவை பார்த்தீங்களா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கருத்து மூலமா தெரிவிங்க. இந்த மதன காமப்பூவை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளணும், இந்த பூவை வாங்கணும், இதோடைய பொடி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.